சமுதாயம் முன்னேற வேண்டும் எனில் அரசியல் தோல்வியைக் கண்டு அச்சப்படாமல் அனைவரும் அரசியலுக்கு வர வேண்டும் என பெரம்பலூர் எம்பி டாக்டர் பாரிவேந்தர் அழைப்பு விடுத்துள்ளார். பார்கவ குல முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் ரம்யா சத்யநாதன் தலைமையில் தஞ்சாவூரில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரம்பலூர் எம்பி டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து ஆகியோர் மூத்த உறுப்பினர்களுக்கு சாதனையாளர் விருதும் 10 மற்றும் 12 வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசு தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கினர். பின்னர் பார்கவ குல முன்னேற்ற சங்கத்தின் புதிய தலைவராக வெங்கடேசன் தேர்வு செய்யப்பட்டார். கூட்டத்தின் முடிவில் பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், சிவகங்கை, ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிகளில் ஐஜேகே வேட்பாளர்களை நிறுத்துவதற்கான நடவடிக்கையை உடனடியாக தொடங்க வேண்டும், பெரம்பலூர், ஆத்தூர், துறையூர், கள்ளக்குறிச்சி, ராசிபுரம், ஏற்காடு, கந்தர்வக்கோட்டை, சேத்தமங்கலம் தொகுதிகள் நீண்ட காலமாக தனி தொகுதிகளாக இருப்பதால் அவற்றை பொது தொகுதியாக அறிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 23 கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் நிறைவுரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர் அரசியலற்ற சமுதாயம் அனாதை சமுதாயமாக மாறிவிடும் எனவும் அரசியலில் பதவிகள் இல்லை என்றால் சமுதாயம் முன்னேறாது எனவும் தெரிவித்தார். சமுதாயம் என பரம்பரை பேசிக் கொண்டிருந்தால் சமுதாயம் ஒளிராது என கூறிய பாரிவேந்தர் ஒவ்வொருவரும் அரசியலில் இருக்க வேண்டும் என்பதால் அரசியலில் தோல்வி ஏற்படும் என்கிற அச்சத்தை தூக்கி எறிய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கடந்த 4 ஆண்டுகளில் 1200 பேருக்கு கட்டணமில்லா கல்வி கொடுத்துள்ளதாகவும் 96 கோடி ரூபாயை இந்த சமுதாயத்துக்காக SRM பல்கலைக்கழகம் மூலம் கல்வி உதவி செய்திருப்பதாகவும் கூறிய பாரிவேந்தர் அண்ணா தொடங்கிய கட்சி குட்டையாக சுருண்டு கொண்டு இருப்பதால் ஐஜேகே பரந்து விரிந்த கடலாக மாறும் என தெரிவித்துள்ளார்.